ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 7 ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 ஸ்டாக் வந்து ஏற்கனவே நம்ம ரெக்கமெண்டேஷன்லேயும் நம்ம அனாலிசிஸ்லேயும் கொடுத்த ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்லாம் வந்து ஏன் இப்போ இப்படி இருக்குது, இந்த ஸ்டாக் என்ன செய்யலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்த 7 ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் இன் மே மந்த்து அஸ் வெல் அஸ் ஃபோர்த் கம்மிங் மந்த்ஸு. ஸோ அதுக்கு இந்த 7 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வகையில் பயன்படலாம் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோகள் போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி பேசிடலாம். சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி பெருமையாக பேசிக்கிறதுக்கு விஷயம் இருக்குது தான். ஏன்னா இந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறதையும் நானே கண்டுபிடிச்சது தான். அது 5 பைசா, 10 பைசா, 15 பைசாலேருந்து 30, 40, 90 பைசா இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து ஸோ இதில் வரும். இந்த சூப்பர் ஃபேன்ஸில் வரும், வாட்ஸ்அப் வழியாக ட்ரேடிங் டிப்ஸாக என்ட்ரி எக்ஸிட்டோடு வரும். ஸோ இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப மீகரான பணம் தான் தேவைப்படும். ஏன்னா 30 பைசா, 40 பைசா, சம்டைம்ஸ் 10 பைசாவில் கூட ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு ட்ரேடிங் டிப்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டது. ஸோ இது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங் பண்ணுறதுக்கு பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி நீட் நாட் பி ட்ரேடிங் வித் தி ஸ்டாக்ஸு. இது என்னென்னா ஒரு 5 பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஈக்விட்டி ஸ்டாக்ஸு. இதை வாங்கி பேசாமல் வச்சுக்கலாம், அப்படியே சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் டெய்லியில் அப்பப்போ வரும். அதுக்கப்புறம் வந்து லோ ப்ரைஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங். லோ ப்ரைஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஒரு 1000, 1500, சம்டைம்ஸ் 500 ருபீஸில் கூட ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ட்ரேடிங் டிப்ஸும் இதில் வரும். அண்ட் தென் ஹைலி ஸ்பெக்குலேட்டிவாக போகக்கூடிய சில ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி யாராவது விரும்பினா அவங்களுக்கு அந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இதில் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான ட்ரேடிங் டிப்ஸு ஒரு காம்போவாக இதில் வருது. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் வழியாக டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூடியூப் தரப்பில் நம்ம கொடுத்துருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 799 பெர் மந்த்து. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூடியூப் வழியாக நம்ம சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதன் வழியாகவும் நீங்கள் பே பண்ணலாம். அப்படி பே பண்ணுறது சிரமமாக இருந்தது அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்பே வழியாகவோ கூகுள் பே வழியாகவோ ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணாலும் உங்களை பற்றின நேம், உங்களுடைய பிளேஸு, இமெயில் ஐடி, நீங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட் டீட்டெயில் அனுப்புனீங்க அப்படின்னா உடனடியே உங்களை வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கான டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது 1 மந்த்து பயன்படுத்திக்கோங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நான் பெருமைக்காக சொல்லலை. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணோம் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா புல் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படின்னு ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் இருக்குது. இதில் வந்து டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிப்புள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அப்பப்போ வந்துட்ருக்கும். இது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அந்த புல் ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் அந்த இணையதளத்தில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் போய் அந்த 7 ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த 7 ஸ்டாக்ஸும் ஏன் இப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த 7 ஸ்டாக்ஸ் வாசி நான் ரீட் அவுட் பண்ணுறேன், எண்ட் ஆஃப் தி வீடியோவில் ஒரு ஸ்லைடாக போட்டு வைக்கிறேன். ஸோ நமக்கு பிரியத்திற்குரிய போன வாரம்ல ஜாக்பாட் அடித்த அந்த பிஹெச்இஎல் அப்படிங்கிற ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் ஏஷியன் பெயின்ஸ் ரீசெண்டாக இப்போ ஜாக்பாட் அடித்த ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் ஐடிசி இந்த சூப்பர் ஃபேன்ஸில் சக்ஸஸ் பண்ண ஸ்டாக்கு, அண்ட் ஐஓசி சூப்பர் ஃபேன்ஸில் சக்ஸஸ் பண்ண ஸ்டாக்கு, அண்ட் டாடா ஸ்டீல் இதுவும் அந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவில் சம்டைம்ஸ் சக்ஸஸ் பண்ண ஸ்டாக் தான், அண்ட் தென் கோல் இண்டியா சூப்பர் ஃபேன்ஸ் சக்ஸஸ் பண்ண ஸ்டாக்கு, அண்ட் டாக்டர் ரெட்டி. ஸோ இந்த 7 ஸ்டாக் வந்து ஏன் இந்த 7 ஸ்டாக் பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7 ஸ்டாக்குமே இப்போ ஓவர் ப்ரைஸ்டாக வந்துருச்சு. அதாவது ரொம்ப ப்ரைஸ் வந்து ஏறி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாடா ஸ்டீல், டாக்டர் ரெட்டி தவிர மற்ற எல்லாமே பேசிவாக போகக்கூடிய ஸ்டாக்ஸ். பழைய காலத்தில் பார்த்திங்க, பழைய காலம் ரொம்ப பழைய காலம் இல்லை, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்டர் ரெட்டி, டாடா ஸ்டீலை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே ஒரு பேசிவாக மெதுவாக நகரக்கூடிய ஸ்டாக்காக தான் இருந்தது. இந்த எப்போ இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போ இருந்து இதெல்லாம் மேலே வந்துருச்சு, இந்த ஸ்டாக்கில் மேலே வந்துருச்சு. நான் போன ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு அச்சுறுத்தல் வருது, ஒரு நிச்சயமற்ற தன்மை வருது, பயம் வருது, திகிலான சூழ்நிலை வருதுன்னு மக்களுடைய முதலீடு எங்கே போகணும்னா ஒன்று தங்கத்தை நோக்கி போவாங்க, அல்லது வங்கி டெபாசிட்க்கு போவாங்க. வங்கி டெபாசிட் இப்போ வந்து கேள்விக்குறியாக போயிடுச்சு. வட்டி குறைஞ்சதுனாலையும் சில பயம் இருக்கிறதுனாலையும் நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனாலையும் பேங்க்கெல்லாம் நேராக போக முடியாதுங்கிறதுனாலையும் அப்போ ஆல்டர்னேட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறவங்க ரொம்ப மெதுவாக பணம் வரட்டும், ரொம்ப அவசரம் இல்லை, இன்ச்சு இன்ச்சாக பணம் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு ஈட்டிக்க போவாங்க. இல்லை ஸ்மார்ட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு ட்ரேடிங்காகவும் இருக்கணும், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க பப்ளிக் செக்டர் ஸ்டாக் தான் உருவாங்க. ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதே போல் தான் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பிஹெச்இஎல் வந்து ரொம்ப 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 ஓவர் ப்ரைஸ்டாக போயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து நல்லா போன பிஹெச்இஎல் தான் அப்புறம் கீழே கடந்தது. கீழே கடந்து யாருமே சீந்த மாட்டாங்க அந்த மாதிரியான உள்ள ஸ்டாக் வந்து இப்போ வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பிஹெச்இஎல் அப்படி போகுது. அதே போல் வந்து ஏஷியன் பெயின்ஸ் வந்து
எப்போதுமே வந்து ஒரு மொமெண்டம் பேஸ்டு ஸ்டாக், அது திடீர்னு இருக்கும், திடீர்னு மேலே ஏறும், திடீர்னு இறங்கும். ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட சில ஸ்டாக்ஸ் மேலே போகும்போது இதுவும் சேர்ந்து மேலே போகும். ஏசியன் பெயிண்ட்ஸ் இப்படி இருக்குது. அண்ட் மற்ற ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இந்த ஐடிசி, ஐஓசி அண்ட் கோல் இண்டியா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேசிவாக போகக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸு. ஒரு ட்ரேடிங்கில் உட்காந்தோம்னா மினிமம் கேரண்டியாக ஒரு 55 பைசாலேருந்து ஒரு 1 ரூபா 30 பைசா வரைக்கும் கிடைக்கும், இன்ட்ராடேல கிடைக்கும், அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய மொமெண்டம் ட்ரேடிங் இதில் பண்ண முடியாது. ஆனால் இதில் மொமெண்டம் ட்ரேடிங் போன வாரம் இருந்தது, அதுக்கு முதல் வாரம் இருந்தது. அப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே, இந்த 7 ஸ்டாக்ஸுமே ரொம்ப மேலே ஏறி போயிடுச்சு. இன்னும் ஏறுமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட ரீட்டைல் இன்வெஸ்டரோட சைக்காலஜி ஒன்று சொல்லணும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது என்னென்னா எதையுமே நம்ப மாட்டாங்க, ஏதாவது அப்படி கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரேலி வரப்போகுதுன்னு தெரியும் போது உள்ளே வரமாட்டாங்க. ஒரு ஸ்டாக் வந்து ஸ்போர்ட் காமிச்சு மெதுவாக ஏறப்போகுதுன்னு தெரியும் போதும் உள்ளே வரமாட்டாங்க. அந்த மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கும்போது, ரேலி போயிட்டுருக்கும்போது, பாதி போயிட்டுருக்கும்போது, அந்த ஸ்டாக் ஏறிட்டுருக்கும்போது, ரொம்ப கொஞ்சம் ஏறுற ஸ்டேஜுக்கு போகும்போது ஏறி போய் துரத்தி போய் வாங்குவாங்க. துரத்தி போய் வாங்கின பிறகு தான் அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து தெரியாது எது வந்து கரெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எது கரெக்டான எண்டிங் பாயிண்ட்டு தெரியாதனாலேயே இந்த லேட் கமர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கேட்டகரி இருப்பாங்களே, எப்போவுமே எங்கேயுமே லேட் கமர்ஸ் இருப்பாங்க. எப்போ லாஸ்ட் டேட்டோ அப்போ தான் போய் நிற்பணும், அப்ளிகேஷன் பண்ணி கொடுப்போம். ஸ்கூல்லேருந்தே நமக்கு அந்த பழக்கம் இருக்கும் இல்லை. அந்த மாதிரி லேட் கமர்ஸ் தான் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டருங்கிறவங்க. அவங்க எப்பவுமே வந்து நல்ல வாய்ப்புகளை தவற விடுறவங்க. அதே போல் வந்து போதுங்கிற மனம் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது, இன்னும் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தாங்கன்னா நான்லாம் வந்து 50 பைசா கிடச்சா கூட திரும்ப திரும்ப கீழே வந்து திரும்ப திரும்ப உள்ளே விளையாடிட்டு இருப்பேன். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 4 ரூபாய் ஏறினா கூட இன்னும் போகணும்னு வச்சுட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து கீழே இறங்கி பையிங் ப்ரைஸும் கீழே வந்து ஜோலியை முடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஸ்டாக்கை என்ன செய்கிறாங்கன்னு இப்போ போய் வாங்குறாங்க. லைக் பிஹெச்எல் ஆகட்டும், இந்த ஐடிசி ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டாக்கில் போய் மேலே ஏறின பிறகு ஓவர் ப்ரைஸ் ஆன பிறகு போய் வாங்குறாங்க. அது செய்ய வேண்டாம், அது அவசியம் இல்லை. அப்போ என்ன தான் செய்ய சொல்கிறீங்க, புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓவர் ப்ரைஸ்டு ஸ்டாக் இதெல்லாம் இருக்கோ, மேக் எ நோட் ஆஃப் இட். அதை ஒரு நோட்டில் சிரமம் பார்க்காம எழுதி வச்சுக்கோங்க, அல்லது மொபைலில் கூட நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு அல்லது ரொம்ப சிம்பிள், அது கூட வேண்டாம், உங்களுடைய ட்ரேடிங் விண்டோவில் வாட்ச் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. எப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஓவர் பாட் ஆகி ஒரு சேச்சுரேஷன் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு, அதுக்கு மேலேன்னு போயிட்டு அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லை, அந்த ஸ்டேஜ் வரும்போது அது வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வர ஆரம்பிக்கும். அப்படி கீழே வரும்போது ரொம்ப அழகாக ஷார்ட் அடித்து விட்டுறது. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து புட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் பண்ணுறத விட புட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பட் ஒரு பேசிவான இன்வெஸ்டருக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எங்களை மாதிரி கிறுக்குத்தனமாக யோசிக்கிறவங்க, இதே முழு நேரமாக தொழிலாக உள்ளவங்க வந்து புட் எடுத்து கொண்டாடுவோம். ஸோ அது மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் ப்ரைஸ்டாக போய் அந்த சேச்சுரேட் ஆகி பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது இந்த 7 ஸ்டாக்கையும் ஷார்ட் அடித்தோம்னா செம்மையாக ப்ராஃபிட் கிடைக்கும் இன்ட்ராடேயில் பண்ணுறதுக்கு. அதே போல் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டில் போய் உட்காந்தோம் அப்படின்னா, ஷார்ட்டுங்கிற இது ஆப்ஷன் செல்லிங்காக போயிடும், ஷார்ட் சொல்ல வரல. புட்டில் போய் உட்காந்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஜாக்பாட் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கும்போது கொடுத்ததோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சற்றும் குறையாத ஜாக்பாட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். லைக் பிஹெச்எல் ஆகட்டும், இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும், டாக்டர் ரெட்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து புட் எடுத்து பார்த்தாலும் அந்த சமயத்தில், அதான் நான் சொல்ல வருது, அந்த ரிவர்ஸ் ஆகும்போது, ரிவர்ஸ் ஆகி வரும்போது இந்த ஸ்டாக்லாம் வந்து புட் எடுத்து உட்காந்தோம்னா எப்படி ஏறும்போது கால் எடுக்கும்போது எவ்வளோ ஜாக்பாட் கொடுத்தோ அது ஈக்குவலண்ட்டான ப்ராஃபிட் இப்போவும் கொடுக்கும். அப்போ என்ன செய்யணும், ஒரு ட்ரேடர் வந்து ரெண்டு ரோலும் ப்ளே பண்ணணும். லைக் விஜய் சேதுபதி மாதிரி என்ன வேணாலும் கிடைச்சா நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து மேலே ஏறுதா ரைட்டு கால், கீழே இறங்குதா புட்டு, சைடில் போகுதா காலும் புட்டும், மாற்றி அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா லாக்டவுன் நேரங்கள்லையும், எல்லா பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும், எல்லா வகையான மார்க்கெட் கண்டிஷன்லையும் கவலைப்படாமல் ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. மறக்காமல் இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ஒரு மாதம் மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் அதில் பயணப்பட்டுக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கான நல்ல பலன் கிடைக்கும். ஸோ சூப்பர் ஃபேன்ஸ் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே பெருசு தான், பெரிய ரூட் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா புல் ஸ்ட்ரீட் கேசினோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை அடைவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த 7 ஸ்டாக்கை விட்டுறாதீங்க. உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.